அனைவருக்கும் வணக்கம். TNSED ஸ்கூல்ஸ் ஆப்பில் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஏ உள்ளீடு செய்யும்போது மதிப்பெண்களை தவறாக உள்ளீடு செய்திருந்தாலோ அல்லது அந்த மாணவர்களின் ஆக்டிவிட்டி ப்ராஜெக்ட் போன்றவற்றின் புகைப்படத்தை அப்லோட் செய்யாமல் விட்டிருந்தாலோ தற்போது மதிப்பெண்களை எடிட் செய்வதற்கும் அந்த புகைப்படத்தை அப்லோட் செய்வதற்கும் எடிட் ஆப்ஷன் வழங்கப்பட்டுள்ளது. அது எவ்வாறு எடிட் செய்வது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் TNSED ஸ்கூல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல உங்களுடைய 8-digit யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு என்னும் எழுத்தும் அப்படிங்கிற மாடியில் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஃபார்மேட்டிவில் ஃபார்மேட்டிவ் ஏ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் டேர்ம் அப்படிங்கிறத டேர்ம் 2 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போது நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியை எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எந்த லெவலுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த லெவல் சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம்ஸும் ஸ்கோரு ஸ்டேட்டஸில் வந்து அசஸ்டும் எடிட்னு இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட் நேராக இருக்கக்கூடிய அந்த எடிட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மார்க் என்ட்ரி பண்ணிக்கணும் அந்த மார்க் வந்திருக்கும். அந்த மார்க்கை நீங்கள் எடிட் பண்ண நினச்சா எடிட் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த ஃபோட்டோ ஏற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேக் ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்டேட் ஆன்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மார்க்கை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கும் மற்ற மாணவர்களுக்கு யாருக்காவது தவறாக உள்ளீடு பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.